வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் தலைமை தாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். பின்னர் அவர் கூறுகையில், வேலூர் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின் படி 608,639 ஆண்கள், 648,515 பெண்கள், 3 பாலினத்தவர்கள் 162 பேர் என்று 12,57,316 வாக்காளர்கள் இருந்தனர். அதன் பின்னர் சிறப்பு முகாம்கள் மற்றும் தொடர் சுருக்குமுறை காலத்தில் 30,484 பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டனர். இறப்பு இருமுறை பதிவு மாறுதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக 17,196 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 613,891 ஆண்கள், 650,548 பெண்கள், 3 பாலினத்தவர்கள் 165 பேர் என்று 12,70,604 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண்களை விட 42,657 பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர். குடியாத்தம் தனி தொகுதியில் அதிகபட்சமாக 2,92,674 பேர் உள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல், 656 வாக்கு சாவடி மையங்கள், வேலூர் மாநகராட்சி அலுவலகம், வேலூர் குடியாத்தம் உதவி கலெக்டர் அலுவலகங்கள், 6 தாலுகா அலுவலகங்கள், வேலூர் மாநகராட்சி 4 மண்டல அலுவலகங்கள், குடியாத்தம் பேர்நம்பட் நகராட்சி அலுவலகங்கள் உள்பட 673 இடங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். இதனை பொதுமக்கள் பார்வையிட்டு பெயர் சேர்க்க, நீக்க, திருத்த, சட்டமன்ற தொகுதிக்குள் முகவரி மற்றும் செய்ய விண்ணப்பம் அளிக்கலாம். விண்ணப்ப படிவங்களில் வாக்காளர்கள் சமீபத்திய கலர் புகைப்படங்களை ஒட்டி ஆதார் எண்ணுடன் அளிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க voters.eci.gov.in என்ற இணையதளத்திலோ voters ஹெல்ப்லைன் ஆப் என்ற ஆப் மூலமாகவோ வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம். இவ்வாறு கலெக்டர் கூறினார்.